இன்றைய ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதெல்லாம் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நண்பர்களே. ஓம் சிவசிவ ஓம். இப்போது நம்ம இந்த நிகழ்ச்சிகளை தொடர்ந்து மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் தாந்திரிக மூலிகைகள் ரீதியாகவும் தொடர்ந்து நம்ம செஞ்சுட்டு வந்துட்ருக்கோம். அதுக்கு மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற நமது புதியுகம் சேனலுக்கும் ரொம்ப நன்றி கடமைப்பட்டிருக்கேன். இதை தவிர்த்து மகத்தான ஆதரவு கொடுத்துட்டு வர்ற என்னுடைய அன்பார்ந்த நேயர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கங்களும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எப்பயும் போல தான் உங்களுக்கு இந்த நிகழ்ச்சியில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம். ஃப்ரீ டைமாக இருக்கும்போது உங்களுக்கு நல்லா ரிப்ளை பண்ண முடியும். இது இல்லாமல் நம்ம வந்து பஞ்சாங்கங்கள் கொடுத்துட்டு வரோம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் உள்ள சில சூட்சம வழிபாடுகள் ஹிந்து தர்மத்தில் உள்ள வழிபாடுகளையும் அதில் கொடுத்துட்டு வரோம். ஒருவேளை விருப்பமாக இருக்கிறவங்க இந்த கீழே உள்ள நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சென்னை திருச்சியில் இருக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நேரடியாக வந்து அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு என்கிட்ட வந்து வாங்கிக்கலாம். இது இல்லாமல் உங்களுக்கு ஒருவேளை போஸ்டல் மூலமாக அனுப்பணும்னு ஆசைப்படுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா போஸ்டல் சார்ஜஸ் நீங்கள் கட்டுற பட்சத்தில் உங்களுக்கு வீடு தேடி அந்த பஞ்சாங்கம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். இது கேலண்டர் மாதிரி இருக்கும், மந்த்லி கேலண்டர் மாதிரி இருக்கும் நண்பர்களே. இப்போ நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கும்போது சில பேருக்கு வந்து இப்போ நம்ம பறந்துருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிட ரீதியான விஷயங்கள் போய் கேட்க போகும்போது ஒரு சில ஜோதிடர் சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு அந்த வழிபாடுகள் சொல்ல தெரியாது. அதனால் என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னா இது இப்படி தான் கஷ்டப்படணும், இப்படி கஷ்டப்பட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பட் ஆனால் அது மட்டும் அல்ல, அதாவது ஜோதிடம் என்பது அவங்களுக்கு வந்து ஒரு வழியை காட்டி திடம் கொடுத்து அதை ஒரு ஜோதி என்பது என்ன ஒரு விளக்கு, அதே மாதிரி திடம் என்பது என்ன ஜோதியும் திடமும் சேர்ந்தால்தான் ஜோதிடம். அப்போ அவங்களுக்கு வந்து அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க எவ்வளோ ஒரு ஹர்ட் ஆவாங்க இல்லையா. ஸோ இந்த உலகத்தில் வந்து நம்ம எதுக்காக இருக்கோம், நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்காக இருக்கும் சரிங்களா. அப்போ நம்ம இத்தனை கொரோனா பீரியட் வந்தது, இவ்வளோ விஷயங்கள் வந்தது, ஏன் நம்மெல்லாம் இன்னமும் நம்ம இந்த சேனலில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க நம்ம அப்போ பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு சாதிக்கிறதுக்காக நம்ம இந்த இடத்துல இருக்கோங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால் அப்படி நம்ம சொல்லிட்டாங்கன்னு ஃபெட்டப் ஆகி சில பேர் எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி நான் போனேன் அவங்க இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது நீங்கள் அதெல்லாம் யோசிக்கவே கூடாது. அப்போது நம்ம சித்த மகாபுருஷர்கள் யோகிகள் இதெல்லாம் வந்து நம்ம சொல்லும் பொழுது என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க, அப்போ அந்த ஜோதிட ரீதியாகவும் தெரிஞ்சுட்டு அந்த வழிபாடுகளையும் தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி வந்து வந்து கெட்ட காலங்களாக இருந்தது அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த வழிபாடுகள் பண்ணும் பொழுது தலையில் பாறாங்கல் விழுகிறதுக்கு பதிலாக காக்கா எச்சம் விழும். இது நான் சொல்லலைங்க, மகா பெரியவர் சொன்னது சரிங்களா. ஒருவேளை உங்கள் ஜாதகப்படி சூப்பரான காலங்கள் இருந்து நான் சொல்லக்கூடிய மந்திர பிரயோகங்களும் யந்திர பிரயோகங்களும் தாந்திரிக ரீதியான மூலிகை பிரயோகங்களும் உங்கள் ஆற்றுல நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது உங்களுக்கு என்ன ஆகும், ஒன்று கிடைக்கிறதுக்கு பதிலாக 100 கிடைக்கும். நான் சொல்கிறது பணம் மட்டும் கிடையாதுங்க, நல்ல விஷயங்களும் உண்டு இதில். அப்போ இந்த மாதிரி சகல சௌபாகியங்களும் கிடைக்கிறதுக்கு சரிங்களா. இது ஒரு நினைத்த காரியங்கள், நல்லபடியாக நினைக்கக்கூடிய காரியங்கள். சில பேருக்கு இன்னொரு குழப்பங்களும் உண்டு, நான் நினச்சதெல்லாம் நடந்துடும் அப்படின்னு சொல்லி இவங்களாம் என்ன நினச்சிப்பாங்க, எனக்கு இப்போ ஒரு 10 கோடி ரூபா கிடச்சா சூப்பர் அப்படின்னு அவங்களாம் நினச்சிப்பாங்க. ஆனால் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா அது நடக்காமல் போனோன்னா சுவாமியை போய் திட்டுவாங்க. அப்படி கிடையாது, சுவாமிங்கிறது நமக்கு வச்ச சர்வன்ட் கிடையாது. சுவாமிங்கிறது வந்து நம்ம வழிபட வழிபட வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தாருக்கு யாண்டும் விடும்பு இல்லை. அப்போ அந்த சுவாமியை நீங்கள் வழிபட வழிபட என்ன ஆகும்னா அது உங்களை காத்தும் நிற்கும் சரிங்களா. அப்போ நீங்கள் சுவாமிகிட்ட வேண்ட வேண்டியது என்ன, இறைவா நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு விட்டுருங்க, எனக்கு வேறு எதுவும் தெரியாது, நீ தான் என்னை காப்பாற்றணும், நீ தான் ஜெயிக்க வைக்கணும்னு அவங்கக்கிட்டேயே நீங்கள் சரண்டர் ஆகும்பொழுது இன்னும் மிகப்பெரிய விஷயங்களும் எல்லா விஷயங்களையும் வெற்றி கிடைக்கும். அப்போ நான் இப்போ சொல்லிக் கொடுக்கக்கூடிய மந்திர பிரயோகம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது சகல விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி அனுகூலங்களை கொடுக்கும். நீங்கள் நினைக்கிற நல்ல காரியங்கள் எல்லாமே வெற்றிகளை உங்களுக்கு கொடுக்கும். தடைகளாக இருக்கும் பொழுது அந்த தடைகள் நீங்கும். ஜாதகத்தையும் பார்த்துக்கணும், ஜாதகத்தை பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னாலும் எங்ககிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். இந்த ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதுக்குள்ளே வழிபாடையும் பண்ணிவிட்டு இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு உங்களுடைய விநாயகரோட வழிபாடை பண்ணிவிட்டு இதை வந்து அமாவாசை பௌர்ணமி தேய்பிறை அஷ்டமி வளர்பிறை அஷ்டமி சஷ்டியில் பண்ணி தொடங்கிட்டு இதையும் நீங்கள் உங்கள் இஷ்ட தேவதா வழிபாடையும் பண்ணிவிட்டு இந்த மந்திரத்தையும் நீங்கள் பிரயோகம் பண்ணுங்கள். தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இதை நீங்கள் செஞ்சிட்டே வரும்பொழுது டெய்லி நீங்கள் அதை செஞ்சுட்டே வரும்பொழுது என்ன ஆகும்னா மிகப்பெரிய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கும். இதுக்கு முன்னாடி குலதெய்வ காசுன்றது வந்து முதல்ல டெய்லி 1 ரூபா காசோ 5 ரூபா காசோ டெய்லி போட்டுண்டு வந்துட்டு இதை நீங்கள் செய்யணும். அதே போல் இந்த மந்திர பிரயோகம் நீங்கள் செய்யும் பொழுது இந்த மந்திர பிரயோகங்கள்லாம் நான் தொடர்ந்து இந்த சீரீஸ் சொல்லும்பொழுது குரு காணிக்கைன்னு தனியாக எடுத்து வச்சுருங்க. இந்த குரு காணிக்கையை எடுத்து நீங்கள் என்கிட்டலாம் கொடுக்க வேண்டாம், நீங்கள் சிவனுக்கு கொண்டு போய் சிவாலயத்துக்கோ ஏதோ ஒரு சிவனடியாருக்கோ போய் இது என்னுடைய குரு காணிக்கை, இப்போ நான் சொல்லி கொடுக்குற விஷயம்லாம் பெரிய ரகசியமான விஷயத்தை தான் அப்படியே அப்பட்டமாக போட்டு உடச்சு சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்படிங்கும் பொழுது இதை நீங்கள் குரு தொட்டு காட்டாத வித்தை சுட்டு போட்டாலும் வராது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்கன்னா இதை கொண்டு போய் ஒரு சிவாலயத்துக்கு போய் கொடுத்துட்டு இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு காளி கோயில் இருந்தால் அந்த காளி கோயிலுக்கு போய் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதை நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. அது குரு தட்சணையாக ஏற்றுக்கொள்ளப்படும்.
இதோடு சேர்த்து நான் சொன்ன விஷயங்களும் சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் இந்த மந்திர பிரயோகத்தை என்ன பண்ணணும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்ப்போம். இந்த மந்திரம் என்னன்னா, ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் கமலாதாரிணியை ஹரிசியை நம அப்படிங்கிற மந்திரத்தை மனசார சொல்லணும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அஷ்டலக்ஷ்மியோட திருவுருவப்படம் இருந்ததுன்னா அஷ்டலக்ஷ்மியோட திருவுருவப்படத்தை வைத்துக்கலாம். இல்லை, மகாலட்சுமியோட திருவுருவப்படம் இருந்தால் மகாலட்சுமியோட திருவுருவப்படத்தை வைத்துக்கலாம். இதை எடுத்துட்டு நீங்கள் முடிஞ்சது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து நம்ம இதை எடுத்துகிட்டு தாமரை எடுத்துகிட்டு அதில் செந்தாமரையாக இருந்தால் விசேஷம், இதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் இருந்தது உங்கள் வீட்டில்னா இதையும் எடுத்து 108 காயின்ஸை எடுத்து வைக்கலாம். இல்லை வெள்ளி காயின் இருந்தாலும் எடுத்து வைக்கலாம், இதை நீங்கள் எடுத்து வைக்கலாம். ஒருவேளை இல்லைங்க எனக்கு அந்த மாதிரி வசதிகள் இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இந்த பூஜைகளை செஞ்சுட்டே வாங்க, உங்களுக்கு நிறைய சௌபாகியங்கள் கிடைக்கும். இப்போதைக்கு 1 ரூபா 1 ரூபா காசை எடுத்து கூட 108 காசு எடுத்து வச்சுட்டு இதை நீங்கள் செஞ்சிட்டே வரலாம். இதை நீங்கள் தொடர்ந்து மனசுக்குள்ளேயே நினச்சி இந்த மந்திரங்களை செஞ்சுட்டே வரும்பொழுது சகல சௌபாகியங்களும் உங்கள் வாழ்க்கையில் கிடைக்குங்கிறதுல எல்லளவும் மாறுபட்ட கருத்தே கிடையாது நண்பர்களே. இது தவிர்த்து இதுக்கு ரீதியான அந்த காரிய சித்தி சம்பந்தமான யந்திரங்களும் காரிய சித்தி சம்பந்தமான தாந்திரிக ரீதியான மூலிகைகள்னால் செய்யப்பட்ட அஞ்சனங்களும் எங்கள் கிட்ட உண்டு. ஒருவேளை உங்களுக்கு வேணும்னு சொன்னால், உங்களோட சுயஜாதகம் பார்க்காம எனக்கு பண்ண தெரியாது, நான் ஜென்ரலாக யாருக்கும் எதுவுமே பண்ணி தரமாட்டேன் ஏன்னா வேலை செய்யாது. இப்போ என்கிட்ட காண்டாக்ட் பண்ணி ஜெயித்தவங்களுக்கு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நம்ம கிளியராக பண்ணுறோம் அப்படின்னா இப்படி தான் அப்படின்னு சொன்னோம்னா அது அப்படி நடக்கும் சரிங்களா. அதே மாதிரி செய்கிறோம் அப்படின்னா அது ஜெயிக்கணும் அவ்வளோதான். ஸோ அப்படி வரும்பொழுது உங்கள் சுயஜாதகத்தையும் பார்த்துட்டு தான் என்னால் இது மாதிரி சப்போர்ட் பண்ண முடியும். உடனே என்னை கேட்டால் கிடைக்காது, 20-30 நாள் ஆகும் நண்பர்களே. ஒருவேளை விருப்பமாக இருந்தாலும் அந்த யந்திரங்களையும் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம், அதே மாதிரி அஞ்சனங்களும் பண்ணலாம். ஏன்னா நான் பிரிண்ட் அடித்து கொடுக்கறதில்ல, என் சொந்த இதில் நானே பீஜங்கள் போட்டு நானே அக்ஷரங்கள் போட்டு தான் வரைஞ்சி கொடுத்துட்ருக்கேன். விருப்பமாக இருக்கிறவங்க எங்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம் நண்பர்களே. நாளை மற்றும் ஒரு வழிபாடுகள் ரீதியாக தாந்திரிக ரீதியான வழிபாடுகளுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேது நாராயணன். நன்றி, வணக்கம். ஓம் சிவசிவ ஓம்.